வணக்கம். சமீபத்தில் தமிழருவி மணியன் அவர்கள் தலைவர் ரஜினி அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். உடல்நிலையை காரணம் காட்டி அரசியல் கட்சி துவங்காமல் ரஜினி ஒதுங்கியிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் அரசியலை விட்டுவிட்டேன், கட்சியை தொடங்க மாட்டேன், தேர்தலில் நிற்க மாட்டேன், ஒதுங்கிவிட்டேன் என்று அவர் இதுவரை எந்த இடத்திலும் சொல்லவில்லை. தேர்தல் மே மாதம்தான், இது என்ன அந்த காலம் மாதிரியா? இது டிஜிட்டல் யுகம். அரசியலுக்கு வர அவருக்கு 2 மாதமே போதும். அதனால் அவர் வரலாம், ஆனால் இப்போது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. அவராக நான் அரசியலுக்கு வரவில்லை, பொது வாழ்க்கைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிற வரை அவரை பற்றி பேச யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, நான் உட்பட. ரஜினி உடல்நிலையை காரணம் காட்டியிருப்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? உடல்நிலை குறித்து அவர் சொன்ன அனைத்துமே உண்மைதான். பல அரசியல் கட்சி தலைவர்கள் உடலில் பாதிப்புகள் இருப்பதை மறைப்பார்கள், ஆனால் ரஜினி எந்த வகையிலும் உள்ளொன்று புறமொன்று வைக்கவில்லை. உண்மையை மக்களிடம் உணர்த்தியுள்ளார். அவரின் நேர்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரஜினி அவர்களின் அறிவிப்புக்கு பிறகு பேசினீர்களா? அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அன்பும் நட்பும் மிகவும் ஆழமானது, இன்னும் அழுத்தமாக மேம்பட்டிருக்கிறது. எங்களுக்குள் எந்த விரிசலும் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரிடம் பேசி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் கருத்து சொல்ல எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இப்போது நடந்திருப்பது முடிவு அல்ல. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளதே, இதை பற்றி உங்கள் கருத்து? முன்பு தமிழகம் வந்த அமித்ஷா அதிமுக அரசு ஊழல் மிக்க அரசு என்றார். அதே அமித்ஷா இப்போது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் சிறந்த ஆட்சி நடக்கிறது என்கிறார். இதே அமித்ஷா நாளை மாற்றி பேச மாட்டார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அரசியலில் 1 வாரம் என்பதே மிக நீண்ட காலம். அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது ஆழ்ந்த அரசியல் பார்வை. இவ்வாறு அந்த பேட்டியில் தமிழருவி மணியன் அவர்கள் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.